இந்த பக்கம் பார்க்கலாம் ஆடா துளசி யாரு உன அடைச்சு வச்சது ஊரு எல்லையில நம்ம போட்டோவை ரெண்டு பேர் கையில வச்சிருந்தாங்கல்ல அவங்கதான் விஸ்வா அவங்களா ஆமா விஸ்வா அவங்க எல்லாருமே லக்ஷ்மியோட ஆளுங்கதான் தெரியுமே அந்த லக்ஷ்மி தான் இந்த மாதிரி தப்பு தப்பா ஏதாவது பண்ணிருப்பாங்க போன்ல கூட அவகிட்ட கேட்டேன் துளசி ஆனவ கடைசி வரைக்கும் இல்லன்னு சாதிச்சிட்டான் அவளுக்கு வீட்டுக்கு போயிருக்கு டேய் விஸ்வா அவெல்லாம் ஒரு ஆளுன்னு நீ போய் இப்படி ஆசைப்படுறிய டேய் இன்னும் அவ எவ்வளவு தூரம் போறான்னு பாத்துட்டு பொறுமையா கடைசி அவளை வச்சு செய்வோண்டா என்ன துளசி இல்லன்னா கடைசி வரைக்கும் என்னால பரிகாரத்தை முடிக்க முடியாம போயிடுச்சு இந்த விஷயத்துல அந்த லக்ஷ்மி ஜெயிச்சிட்டான்னா பரிகாரம் பண்ண முடியாம போனா லக்ஷ்மி ஜெயிச்சதா அர்த்தமா பார் துளசி நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதுதான் மனசை விட பெரிய சக்தி வேற எதுவுமே இல்ல மனசளவுல நம்ம ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நாம தோக்க மாட்டோம் நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது துளசி அப்படி சொல்லு விஸ்வா இல்ல விஸ்வா எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கடவுளோட துணை இல்லாம நம்மளால சேரவே முடியாது நீ சொல்றது கரெக்ட்டா துளசி கடவுளோட துணை எப்பவுமே உங்களுக்கு இருக்கும் எப்படினா இருக்கும் அந்த தாலிய கை மீறி போயிடுச்சு இனிமே எப்படி இருக்கும் மா கையை மீறி போயிடுச்சுன்னு யார் சொன்னது வீட்டுல இருக்கும் போதே பொண்ணை போட்டு பார்க்க ஆள் இருக்கு இப்போ நீ தாலி எடுத்துக்கிட்டு இன்னொரு ஊருக்கு வேற போற அங்க கண்டிப்பா ஏதாவது தடங்கள் வரும் தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட டூப்ளிகேட் தாலியை கொடுத்து அமுச்சு விட்டேன் என்னென்ன சொல்றீங்க ஆமா துளசி பரிகாரம் பண்ண சொல்லி பைரவி அம்மா கொடுத்த தாலி இதோ இதான்
ஏய், இதுக்கெல்லாம் எதுக்குமா தேங்க்ஸ். நீ எப்பவுமே வாழ்க்கையில தோக்க மாட்டே. போ, போய் எதை பத்தியும் யோசிக்காம நல்லபடியா பரிகாரத்தை பண்ணு, சரியா? சரி துளசி, நம்ம கோவிலுக்கு போய் பரிகாரத்தை முடிக்கலாம். வா. அப்புறம் என்ன துளசி? பரிகாரத்தை முடிச்சிட்டு இனிமே உங்க ரெண்டு பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாதுன்ற சந்தோஷத்தோட வீட்டுக்கு போய் அந்த லட்சுமிய ஒரு வழி பண்ணணும். என்ன ஓகேவா? டபுள் ஓகேனா? சரி ஓகே. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, வாங்க சீக்கிரம் போலாம். போலாம். என்ன இந்த ஊர்ல எதிர்த்தவனோட கதை என் கையாலேயே முடிஞ்சிருச்சு. இப்ப பண்ண கொலைக்கு நம்ம பசங்கள யாராவது ஒருத்தனை சரண்டராக சொல்லு, சரியா? சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். ஹலோ அக்கா, அந்த பொண்ணு தப்பிச்சிட்டாக்கா. என்னடா சொல்ற? ஆமாக்கா, எங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு தப்பிச்சிட்டாக்கா. இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? இப்படி தப்பிக்க விட்டுட்டு போட்டு வச்ச பிளான் எல்லாம் சொதப்பி வச்சிட்டீங்களேடா. இல்லக்கா, வந்து நீ எதுவுமே சொல்ல வேணாம், போன வை. முன்னாடி இதே பரிகாரத்தை பண்ண சொன்ன. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி எப்படி ஹாயா உட்கார்ந்துருக்க? என்ன பண்றன் பாரு. இரு விஸ்வா, என்ன அடைச்சு வச்சு தாலிய புடிங்கிட்டு வந்து பரிகாரம் பண்ணால அவள நான் பாத்துக்கிறேன். இரு சாமி, ஒரு நிமிஷம், இப்ப வந்துறேன். என்னதா வேணுமா இவளுக்கு? என்ன பரிகாரத்தை முடிச்சிட்டோங்கிற சந்தோஷத்துல இருக்க போல? இல்ல துளசி, அது அது வந்து சரி சரி, விடு விடு, நீ சமாளிக்காத. நீ சமாளிச்சு நான் நிறைய பாத்துட்டேன். இப்போ சீன் அது இல்லமா. நீ ஆளுங்களை வச்சு என்கிட்ட இருந்து படிச்சுட்டு வந்து பரிகாரம் பண்ணியே, அது வைரவியத்தை கொடுத்த தாலியே இல்ல. இதோ இதுதான் வைரவியத்தை கொடுத்த தாலி. எப்படி? உன்கிட்ட கொடுத்தது ஒரு சேஃப்டிக்கு கொண்டு வந்த டூப்ளிகேட் தாலி. என்ன
இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்றியா? பண்ணு பண்ணு. இப்போ ஒரிஜினல் தாலியை வச்சு நாங்க பரிகாரம் பண்றோம். அதையும் பக்கத்துல இருந்து பார்த்து ஃபீல் பண்ணு. வா வாடி வாடி சொல்றல வா. ஏய் மைக்கண்ணா, ஏய் வா வா, இங்க போடா சீனே. ஆ லட்சுமி, ஏய் ஏய் துளசி, வா விடுடி, நில்லுடி. தாலியை கொண்டு போய் உண்டியல போடுங்க. முடிஞ்சு நானும் விஸ்வாவும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். எங்க கல்யாணத்துக்கு இடைஞ்சலா இருக்கிற எல்லாரையுமே நீதான் அழிக்கணும். நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இனிமே யாராலையும் நம்மள பிரிக்க முடியாது. போலாமா? இரு விஸ்வா, இந்த கோவில்ல வேண்டுதல் மரம் ஒன்னு இருக்கு. அந்த மரத்துல நம்ம வேண்டுதலை மாலையா கட்டினா நம்ம நினைச்சது நடக்கும்ங்கிறது ஐதீகம். அங்க போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலாம். சரி துளசி, நீ அங்க போறதே வேஸ்ட். ஆல்ரெடி வேண்டுதல் மரத்துல என் பேரையும் விஸ்வமம்ம பேரையும் எழுதி மாலையா கட்டிட்டு பாப்போம். லக்ஷ்மி, நீ கட்டின மாலையில என்ன எழுதிருக்குன்னு நீயே போய் பாரு. போ. தோசை எப்படி சொல்றான்? ஆ
லக்ஷ்மி, பேர் எப்படி மாறிச்சுன்னு குழப்பமா இருக்கா? உன்னோட முட்டாள் அடியாளுக்கு எழுத தெரியாது, நான் தான் எழுதி கொடுத்தேன். மரத்துல கட்டி வச்சிருக்க, ரொம்ப தேங்க்ஸ் லட்சுமி. ஆமா லட்சுமி, இத பாரு, அந்த சாமியே எங்க பக்கம்தான் இருக்கு, அதனாலதான் எல்லாமே எங்களுக்கு சாதகமா நடக்குது. நீ எனக்கு செஞ்ச எல்லாத்தையும் நான் மன்னிச்சு விட்டுறேன், இத்தோட உன் ஆட்டத்தை நிறுத்திக்கோ, இல்லனா நான் நிறுத்த வேண்டியது இருக்கும். சம்மல்ல பாய்ட்டு.